ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்மளோட நாவல்ஸ் தான் பெருசாக ஹிட் ஆகலை, இந்த மாதிரி மூவிஸ் எடுத்து ஹிட் ஆனால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரோ நான் செகண்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ, அவ்வளோதான் புரியல எனக்கே. பெருசாக சொல்கிற மாதிரினா நல்லா தான் இருக்குது படம், எல்லாருமே ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கு. மற்றபடி புரியறக்க வேண்டி புக்கு படிச்சுட்டு தான் வரணும் போல. அஜித்தும் வந்திருக்கணும் சொல்லிட்டு இருக்கே, பட் இல்லை அவ்வளோதான். அவ்வளோ இருந்துச்சு ப்ரோ, உள்ள சீட்டு உடஞ்சிச்சு ப்ரோ. செம்மையாச்சு தலை, வேற மாதிரி தலை, வேற மாதிரி இருந்துச்சு படம். பொன்னியின் அப்படியே புக்கில் இருந்தது அப்படியே சுருக்கி போட்டு வச்சுருக்காங்க, செம்மையாச்சு படம். செகண்ட் ஹாஃப்காக வெயிட்டிங் ப்ரோ, செகண்ட் ஹாஃப்காக வெயிட்டிங் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. திசா ஆக்டிங்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. லாஸ்ட்டில் ஜெயமரி வந்து செஞ்சுட்டா ப்ரோ, செம்மையாச்சு ப்ரோ படம் ஃபுல்லாகவே. வேற மாதிரி ப்ரோ, நம்ம விக்ரம் வேற மாதிரி பண்ணிட்டார். நல்ல கம்மியாக தான் வந்தார், நல்ல தான் வந்தார் ப்ரோ, ஆனால் செம்மையாக பண்ணிட்டாரு ப்ரோ. தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க ப்ரோ, அதுக்காகவே நான் பார்ப்பேன் ப்ரோ. ஏன்னா கேஜிஎஃப் அதில் இதுலலாம் எடுத்தாங்க, பாகுபலியிலலாம். பட் இங்கே எடுத்தது நம்மளுக்கு ப்ரௌடு ப்ரோ, எல்லாரும் பார்க்கணும் ப்ரோ படத்தை. அஜித்தும் வந்திருக்கணும் சொல்லிட்டு இருக்கு, பட் இல்லை அவ்வளோதான். ப்ரோ உள்ள சீட்டு உடஞ்சிச்சு ப்ரோ, தரமுள்ள ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சீட்டு இங்கே சீட்டை உடச்சி விட்டாங்க ப்ரோ, யாரோ நேற்று வந்துட்டு. லாஸ்ட் பேட்டில் சீன் வேற மாதிரி ப்ரோ, எச்சு செம்மையாக செஞ்சுருக்காங்க ப்ரோ. சிஜிஐ லைட்டாக கம்மியாக இருக்குது, பட் பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்கும் படம். எனக்கு வந்துட்டு ஐஸ்வர் ராய் த்ரிஷா அவங்களுக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்த்தியும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இல்ல ஆக்சுவலி கொஞ்சம் அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும். வந்து விக்ரமோட அந்த கோவம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் சூப்பரா. ஃபைனலா கிளைமேக்ஸ் போய் பார்த்தா செமையா இருக்கும். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு, ஏன்னா நாங்க ஆல்ரெடி ஸ்டோரி கேட்டுட்டு தான் வந்தோம். ஸோ நல்லா தான் எடுத்திருக்காங்க, சூப்பரா நடிச்சிருக்காரு. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த படம் என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அந்த சஸ்பென்ஸ், ஜெயம் ரவி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச் எப்படின்னா சஸ்பென்ஸோட தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அதை செகண்ட் பார்ட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் எல்லாரும். ஸோ செகண்ட் படம் திரும்பியா எல்லாரும் இதேவோட சப்போர்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து பாருங்க. எதுவுமே ஓவர் டூ பண்ணலை. ஆமாம், நல்லா கரெக்டாக இருக்கு, நல்லா வெரி குட், சூப்பராக இருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மூவிஸ் வந்து வருது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்மளோட நாவல்ஸ் தான் பெருசாக ஹிட் ஆகலை, இந்த மாதிரி மூவிஸ் எடுத்து ஹிட் ஆனால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நாவல்ஸ் இந்த மாதிரி எடுக்கணும் டேரக்டர்ஸ். இல்லை சீரியஸ்லி இந்த மாதிரி எடுக்கணும் இல்லை, நிறைய நம்ம இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் பார்க்குறோம், அதை ஃபுல்லி ரியலிஸ்டிக்காக ஒரு டூப்பாக பார்க்குறோம். ஆனால் இதில் ரியலிஸ்டிக் ஸ்டோரிஸ் இது கண்டிப்பாக இந்த மாதிரி டேரக்டர்ஸ் நிறைய இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும். நல்லா இருக்குது ப்ரோ படம். என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? கார்த்தியோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும். புரியல, செகண்ட் ஆஃப் ரொம்ப த்ரில்லிங்காக நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு மூவி. அண்ட் ஐஸ்வர்யா வாஸ் சோ குட், ஐஸ்வர்யா நல்லா இருந்தாங்க. த்ரிஷா வாஸ் சோ குட். போர் அடிக்குதா? மூணு ஒரு படம் இல்லையா, போர் அடிக்குதா? புரியல படம் புரியல. சரி, அந்த ஸ்டோரி படிச்சிருந்தா ஒருவேளை புரிஞ்சிருக்கலாம். எனக்கு இன்னும் படமே சுத்தமாக புரியல, மேபி பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்த்துட்டு சொல்கிறேன். கார்த்திக் அண்ட் ஐஸ்வர்யா. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் எனக்கு தெரியல, படம் ஆக்சுவலி புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆகன்னு பார்த்தீங்கன்னா டவுட்டாகவே இருக்குது, ஓ இதுவா அதுவா. ஒரு டைம் பார்த்துட்டு வேணா நான் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் எனக்கு. ப்ரோ நான் செகண்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ, அவ்வளோதான் புரியல எனக்கு. பெருசாக சொல்கிற மாதிரினா நல்லா தான் இருக்குது படம், எல்லாருமே ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கு. மற்றபடி புரியறக்க வேண்டி புக்கு படிச்சுட்டு தான் வரணும் போல, அதுக்கு மேலே புக்கு படிச்சுட்டு வந்தால் தான் புரியும். அதான் கொஞ்சம் புரிகிற மாதிரி கொண்டு போயிருக்கலாம், அவ்வளோதான். யார் அது ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லாயிருக்கு, ஆக்டிங் எல்லாருமே ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. நான் வந்து தலைஃபேன் தான். தலைஃபேனாக பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, நல்லா தான் இருக்குது. காமெடியெல்லாம் இருக்குது, நடுவில் கார்த்தியெல்லாம் காமெடி இருக்குது, மற்றபடி ஓகே தான். இந்த ஃபேனாக இருந்தாலும் படம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுதான் ஓரளவுக்கு பரவாயில்ல. செம்மையா இருக்கு. பொன்னியின் செல்வன் எனக்கு பிடிச்ச ரொம்ப கதை, எப்பிக்க ரொம்ப நல்லா இருந்தது. செம்மையா எடுத்திருக்காங்க, பார்ட் 2க்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெயம் ரவி, கார்த்தி, அப்புறம் த்ரிஷா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் டச் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது, அப்புறம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது ஃபைனல். இது ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப நல்லா இல்ல இல்லை, ஜெனரே ஓரளவுக்கு எனக்கு பிடிக்கல அவ்வளோ நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலி ஓரளவுக்கு ஓகே, பட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எனக்கு போராக தான் இருந்துச்சு. ஓகே, கைண்ட் ஆஃப் ஓகே.